நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 8. கட்டளை வந்தது மனித இனத்தில் ஆண் துணையின்றி சிறந்த மனிதனை ஒரு பெண்ணில் உருவாக்குங்கள் என்று. அவனை கொண்டு மனித இனத்தில் சீர்திருத்தம் செய்ய எண்ணினார். அதை அப்படியே செய்தனர். குமரிகண்டத்தில் தோன்றிய முதல் மனிதனின் ஆதம் ஆதமும் ஆதான் வம்சாவழியை சார்ந்த ஒரு தம்பதியினருக்கு இது நடந்தது. இதை இப்பற்றி அறிய நாம் சற்றே ஹீப்ரு பைபிளை புரட்டுவோம். நோவா சாதாரண மனிதன் அல்ல. அவரின் பிறப்பை பற்றிய ஹீப்ருவின் முன்கதையை இப்போது பார்ப்போம். லாமித் என்பவர் வேலையின் காரணமாக மனைவியை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு செல்கிறார். சில மாதங்களுக்கு பிறகு வீடு திரும்பியவர் மனைவி கர்ப்பமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியாகிறார். மனைவியிடம் கர்ப்பத்தை பற்றி கேட்கிறார். மனைவியோ, உங்களை தவிர வேறு ஆணின் நிழல் கூட என் மேல் பட்டதில்லை, இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது என்று சத்தியம் செய்கிறார். லாமித் தன் மனைவியை அழைத்து கொண்டு அவரின் அப்பாவான மெருசலிமிடம் சென்று நடந்ததை கூறுகிறார்கள். அவரும், உன் மனைவி நம்பிக்கைக்குரியவள், அவள் பொய் சொல்ல மாட்டாள், ஆனால் நடந்தது என்ன என்று என்னாலும் கூற முடியவில்லை என்று சொல்கிறார். மூன்று பேரும் விருசலேமின் தாத்தா இனோ என்பவரை சென்று சந்திக்கிறார்கள். இனோ, இந்த குழந்தை கடவுளிடம் இருந்து நேரடியாக உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது கடவுளின் குழந்தை, இதனை நீங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். உலகிற்கு வரவிருக்கும் மிகப்பெரிய அழிவிலிருந்து மனித இனத்தை காப்பாற்றும் பொறுப்பு அந்த குழந்தைக்கு இருக்கிறது. மனித இனத்தின் தலைவனாக இந்த குழந்தை மாறுவான் என்று கூறுகிறார். அந்த குழந்தைதான் நோவா. அது மட்டுமல்ல, இவர் மக்களிடையே பிரச்சாரம் செய்தார். பேராற்றலை கொண்ட இறைவன் சொன்ன கட்டளைகள் கொண்டு தன் பக்கம் அழைத்தார். ஆனால் நாகர்களின் சூழ்ச்சி காரணமாக இவருடன் கணிசமானவர்களே இருந்தனர். மற்ற மனிதர்கள் நாகர்கள் கூறுவதை வேதவாக்காக நம்பினர். நோவா கடுமையாக போராடானார். இறுதியில் கோபமடைந்த இறைவன் பேராற்றல் நோவாவிற்கு கட்டளை ஒன்று இட்டது. ஹீப்ருலின் முதல் புத்தகமான புக் ஆஃப் இல் சாப்டர்ஸ் 6-9 வரை, நான் உருவாக்கிய மனித இனத்தில் தீயவர்கள் அதிகமாகிவிட்டதால் நீரை கொண்டு உலகை அழைக்கப் போகிறேன் என்று கடவுள் கூறியிருக்கிறார். இந்த அழிவிலிருந்து தப்பிக்க மரத்தால் ஆன படகு ஒன்றை தயாரித்து அதில் நோவாவின் குடும்பம் மற்றும் உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளில் இருந்தும் ஒவ்வொரு ஜோடியை அந்த படகில் ஏற்றி காப்பாற்ற வேண்டும் என்று நோவாவிடம் கடவுள் உத்தரவிட்டிருக்கிறார். அவ்வாறே நோவாவும் மரத்தாலான படகு ஒன்றை செய்து அதில் அனைத்து ஜீவராசிகளில் இருந்தும் ஒவ்வொரு ஜோடியை அந்த படகில் ஏற்றி காப்பாற்றினார் என்கிறது அந்த புத்தகத்தில் இருக்கும் கதை. இதே கதை இந்து மதவேதத்தில் பவிஷ்ய புராணம் இவ்வாறு கூறுகிறது. ஆதம் அவர்களின் மக்களில் ஒருவரான நியூ நோவா அவர்களும் ஒருவர் சுந்தியோ 500 ஆண்டுகால ஆட்சி புரிந்தார். அவருக்கு சிம், சாம், பாவ் என 3 மக்கள் உண்டு. நியோ விஷ்ணு பக்தராக இருந்தார். இவர் ஆழ்ந்த விஷ்ணு சிந்தனையாளர். ஒருமுறை விஷ்ணு கனவில் தோன்றி இவ்வாறு கூறினார். நியோ கேளும், இன்னும் 7 நாட்களில் ஜலப்பிரளயம் மூலம் பேராபத்து வர இருக்கிறது. நீருமும் மக்களும் மரக்கலம் மூலம் தப்பிக்க தயாராகுங்கள் என்று. விஷ்ணுவின் அறிவுரையை செவிமடுத்த நியோ 300 அடி நீளத்திலும் 50 அடி அகலத்திலும் 300 அடி ஆழத்திலும் மரக்கலம் ஒன்று உருவாக்கினார். அவர் குடும்பத்தையும் ஜோடி விலங்குகளையும் மரக்கலத்தில் ஏற்றிக்கொண்டு தப்பித்தார். 40 நாட்கள் தொடர்ந்து பெய்த மழையால் நிலத்தில் நீர் பெருகியது. 4 கடலும் ஒன்றாகியது. பவிஷ்ய புராணம் பிறது சர்ஹபர் 1:4. இங்கு விஷ்ணு என்பவர் அந்த பேராற்றல் இந்து மதத்தில் வரும் விஷ்ணு கிடையாது, அது வேறு. திருக்குறானிலும் 71:21-24, 11-13, 21-76, 77 இதையேதான் கூறுகிறது. தெற்கு ஈராக்கில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகளின் மூலம் சார்ரூபா பிரதேசத்தில் கிமு 2750 அளவில் ஏற்பட்ட வெள்ளம் பற்றிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இப்போராணமானது கிமு 17 நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் எத்ரு ஆதியாகமத்தின் ஒரு பிரதியில் காணப்படுகிறது. பபிலோனியா கில்காமேசு வரலாறு. பபிலோனிய வரலாறுகளில் ஒன்றான கில்கமாஸ் வரலாற்றில் கில்காமேசு, கில்கமேஷ் சோகஸ்மேலி என்பவர் நிலைவாழ்வை பெறுவதற்காக உட்னபிசிதின் உத்னபிஷ்டின்
என்ற கடவுளை வழிபடும் போது கடவுள் உலகை ஒரு வெள்ளம் மூலமாக அழைக்கப் போவதாக அறிவித்து அதிலிருந்து அவரும் அவரது குடும்பமும் அவரது மந்தைகளும் தப்புவதற்காக பெரிய கப்பல் ஒன்றை செய்ய சொன்னார். வெள்ளத்தின் பின்னர் கடவுள் கில்காமேசுக்கு நிலையான வாழ்வை கொடுத்தார். இப்படி அனைத்திலும் இது பொறிக்கப்பட்டது. ஆம் நாகர்கள் தப்பி பிழைக்க இராணியை காப்பாற்ற இமயமலை நோக்கி விரைந்தனர். வெள்ளம் வந்த பின்னர் கப்பலுடன் நியூ மத்திய நாடு பகுதியில் தஞ்சமடைந்தார். மனித கலப்பு நாகர்கள் சிலர் நாகர்களுடன் இமயமலையிலும் இன்னும் சிலர் கிழக்கு தேசத்தில் சீனா உள்ள மலைகளில் தஞ்சமடைந்தனர். இந்த அடிப்பேரிடியாக நாகர்களுக்கு இருந்தது. வேறு வழியின்றி இமயமலையை தன்னகத்தை கொண்டு அந்த வேற்று கிரக வாசியின் உதவியை நாடினர். நாகர்களும் மனித கலப்பினங்களும் அவனை கடவுளாக எண்ணினர். நோவா கப்பலில் சுற்றி திரிந்த காலகட்டத்தில் நாகர்கள் தப்பித்ததை அறிந்து குமரிகண்டத்தின் வடக்கு முனையில் தற்போதைய தமிழகம் நீர் இறங்கிய சமயத்தில் நாகர்களை எதிர்க்க தன்னை சார்ந்த சிலரை அங்கு இறக்கினார். அடுத்த பகுதி வரை காத்திருங்கள்.